ஹாய், நான் உங்கள் ஷைனிங்கை பார்த்து கொண்டிருப்பது சாலேஸ்வர். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம என்ன பார்க்குறோன்னா முக்கனியை பார்க்கலாம். பழப்பழம், மாம்பழம், வாழைப்பழம் இதாங்க முக்கனி. இப்போ வாங்க ஃபஸ்ட்டு பழப்பழத்தை சாப்பிட்லாம். நம்ம மேலே பழப்பழோட தோலை பார்த்திங்கன்னா முள்ளு முள்ளாக இருக்கும். ஆனால் அதை நீங்கள் கட் பண்ணி உள்ளே பார்த்தீங்கன்னா தேன் மாதிரி இருக்குங்க. சொல்ல நம்ம கடைக்கு போயிட்டு பெரிய பழப்பழத்தை வாங்கிட்டு வந்து கட் பண்ணி சாப்பிட்டாதாங்க பழப்பழம் சாப்பிட்ட மாதிரியே இருக்கும். அந்தந்த சீசனில் கிடைக்கிற பழத்தை அந்தந்த சீசன்லே சாப்பிட்ணுங்க. இப்போ முக்கனி கிடைக்கிற டைமு, இப்போ எல்லாமே சாப்பிட்லாம். சீப் அண்ட் பெஸ்ட்டை சூப்பராக சாப்பிட்லாம். இப்போ பார்த்தாவே பழப்பழத்தை சாப்பிடணும் போலே இருக்குமே. இப்போ வாங்க வாழைப்பழத்தை சாப்பிட்லாம். வாழைப்பழத்தை சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஏன்டா பனானா கீரை மாதிரி எத்தனை வந்து கிளாஸில் வச்சுருக்க அப்படின்னு கேட்டுருக்கலாம். பனானா கீரை எப்படி செய்யுதுன்னு அத்தை வீடியோவில் போடுறோங்க. இப்போ நம்ம பனானாவை பனானா கீராகவே நம்ம சாப்பிட்டாச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். மாம்பழம் அப்படியே சாப்பிட்ற போல இருக்குது பாருங்கள். ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க. எனக்கு ரொம்ப மாம்பழம் தான் பிடிக்கும். அதனால் வாங்கி வந்து கொடுப்பாங்க எனக்கு. மாதா ஊட்டாத சோறு மாம்பழம் ஊட்டும் அப்படின்னு பழமொழிங்க. உண்மையிலேயே டேஸ்ட்டு வேற லெவலுங்க. நீங்களும் இந்த முக்கன்னி டேஸ்ட்டை சுவைச்சி பாருங்கள். தேங்க்யூ ஃபார்